தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் 8வது மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு வெற்றிகரமாக்கி இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும், மாநிலத்தினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்து பேரணியை வெற்றிகரமாக்கிய உங்களுக்கும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் முதற்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அருமை கள்ளக்குறிச்சி என்பது ஏராளமான ஆதிவாசி மக்களுடைய பல போராட்ட களங்களை கண்ட மண் இந்த கள்ளக்குறிச்சி. பல்லாயிரக்கணக்கான மக்களை இந்த தெருக்களிலே நடமாட விட்ட தலைவர் தான் நம்முடைய அருமை தலைவர் தோழர் பாசாஜான் அவர்கள். இன்றைக்கு கல்வராயன் மலை இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் அருமை தோழர் பாசாஜானும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் என்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். 1947 இந்தியா விடுதலை பெற்றாலும் அருகிலே இருக்கக்கூடிய இந்த கல்வராயன் மலை 1976 வரை தனிப்பட்ட ஒரு ஜாகிர்தாருக்கு சொந்தமான மலையாகத்தான் இருந்தது. அங்கே இருந்த பல்லாயிரக்கணக்கான ஆதிவாசி குடும்பங்கள் அந்த ஜாகிர்தாருடைய அடிமைகளாக, ஜாகிர்தாருக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் ஜாகிர்தாருடைய ஒரு குடும்பத்துக்கு சொந்தமாக இருந்தது. இதையெல்லாம் அப்போது ரயில் ஓட்டுநராக இருந்து ரயில்வே துறையிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டு மலைக்கு மலைவாழ் மக்களுக்காக பாடுபடுவதற்காக சென்ற நம்முடைய அருமை தலைவர் பாசாஜான் அவர்கள் தான் கண்டறிந்து அருமை தோழர் ஏ கே கோபாலன் அவர்கள் மூலமாக பாராளுமன்றத்திலே இந்த பிரச்சனையை எழுப்பி அதற்கு பிறகுதான் ஜாகிர்தார் இதோ இங்கு அருகிலே இருக்கக்கூடிய இந்த பயணியர் விடுதியிலே தான் அன்றைக்கு கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த பயணியர் விடுதிக்கு வந்து அந்த ஜாகிர்தாரை சம்மன் அனுப்பி இங்கே வரவழைத்து இந்த பயணியர் விடுதியில் வைத்துதான் இந்த மலை இந்திய அரசாங்கத்துக்கு எழுதி வாங்கப்பட்டது. ஏறத்தாழ 30 காலம் இப்படி ஒரு மலை ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொந்தமாக இருக்கிறது என்ற விஷயமே தெரியாத ஒரு அரசாங்கமாகத்தான் தமிழ்நாட்டிலே திமுக காங்கிரஸ் இருந்தது, டெல்லியிலே காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருந்தது. இந்த மலையை இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமாக்கிய பெருமை நமக்கு தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சாரும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். அன்று துவங்கி தன்னுடைய மரணம் வரைக்கும் ஏறத்தாழ 20 மேலாக அருமை தலைவர் பாசாஜான் அவர்கள் கல்வராயன் மலைவாழ் மக்களுடைய ஊரோடு உயிரோடு இரண்டர கலந்த மகத்தான தலைவராக விளங்கினார் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். 1992 மலைவாழ் மக்கள் சங்கம் துவங்கப்பட்ட போது அருமை தலைவர் பாசாஜான் அவர்கள் தலைவராகவும் நான் பொதுச் செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். ஒரு 6 காலம்தான் அவரோடு இணைந்து பணியாற்றுகிற ஒரு வாய்ப்பு என்பது கிடைத்தது. உடல்நலம் பாதிக்கப்பட்டு அதற்கு பின்னால் அருமை தோழர் பாசாஜான் அவர்கள் மறைந்து விட்டார்கள். 3வது மாநாட்டிலே நம்முடைய அருமை தலைவர் ஏ எம் காதர் அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஆனால் நான் மலைவாழ் மக்கள் மத்தியில் பணியாற்றுவதற்கும் மலைவாழ் மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்து கொள்வதற்கும் அவர் கால் கடமையாக பாதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் கூட இந்த மலையில் இருக்கக்கூடிய 80 கிராமங்களுக்கும் நடந்தே பயணித்தவர் அருமை தலைவர் பாசாஜான் அவர்கள். இன்றைக்கு அங்கே சாலை வந்திருக்கிறது என்று சொன்னால், அங்கே மின்சாரம் வந்திருக்கிறது என்று சொன்னால், அங்கே ரேஷன் கடை வந்திருக்கிறது என்று சொன்னால், அங்கே கூட்டுறவு அமைப்புகள் அங்கே வந்திருக்கிறது என்று சொன்னால், அங்கே உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது என்று சொன்னால், எல்லாவற்றுக்கும் வித்திட்டவர் அருமை தோழர் பாசாஜான் என்பதை மலையில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களும் என்றென்றும் மறக்க மாட்டார்கள். ஆகவே இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனை என்பது அந்த மலையை நாம் அரசுக்கு சொந்தமாக்கிறோம். இன்றைக்கு மலையில் இருக்கக்கூடிய நிலங்களை உழவடை செய்து கொண்டிருக்கிற, அதை நம்பி பாடுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு நிலங்களை, குடியிருப்பு உரிமைகளை, வனத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை சொந்தமாக்க வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். சட்டம் நல்லா இருக்குது, சட்டம் நல்ல சட்டம், வன உரிமை சட்டம் 2006 என்பது நல்ல சட்டம். ஆனால் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகள் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் சட்டத்தை அமல்படுத்துவதற்கு, படிச்சவன் சூது வாதம் பண்ணா போவான் போவான் ஐயோடு போவான்னு பாரதியார் பாடினார். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகள் பூரா, குறிப்பாக பழங்குடியினர் நலத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள்,
நான் சாபமெல்லாம் இல்லை. பாரதியார் மாதிரி நான் சாபமெல்லாம் விரும்பலை. தயவு செய்து உங்க கடமையை செய்யுங்க. நீங்க 108 கடமையை செய்றீங்க, 109வது ஒரு வேலையா இந்த வனவுரிமை சட்டத்தை பயன்படுத்தி ஆதிவாசி மக்களுக்கு பட்டா கொடுக்கிற வேலையை செய்ய. 108 கடமையில 109வது கடமையா இந்த ஆதிவாசி மக்களுக்கு சான்றிதழ் கொடுக்கிற கடமையை செய்ய. உன் கடமை அது. இதுக்கு தனியா ஒருவாட சம்பளம் எதிர்பார்க்கிறியா? தனியா கும்பலம் நீங்க வாங்கிட்டு இருக்கின்றது எங்களுக்கு தெரியும். இந்த வேலையை நீங்க சேர்த்துதான் செஞ்சாகணும். சான்றிதழ் கொடுக்கிற வேலையை நீங்க தான் செஞ்சாகணும். மன உரிமை சட்டத்தை அமல்படுத்தி பட்டா கொடுக்கிற வேலையை நீங்க தான் செஞ்சாகணும். மலைகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை தேவைகள், சாலையாக இருக்கட்டும், மின்சாரமாக இருக்கட்டும், குடித நீராக இருக்கட்டும், பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், இதையெல்லாம் செய்ய வேண்டியது நீங்க தான். உங்கள் கடமையை செய்ய நீங்கள் தவறுகிறீர்கள் என்பதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை எண்ணிக்கையில் குறைவாகவும் ஒன்றுபடாமல் இருக்கிற காரணத்தினால் பழங்குடி மக்களை இந்த தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு அதிகாரிகள் புறக்கணிக்கிறார்களோ என்கிற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. ஆனால் பழங்குடி மக்களை மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்தை அமர்ந்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வாக்கு வாங்கிட்டு போனதுக்கு பிறகு இந்த பக்கம் திரும்பிய பார்க்க மாட்டேன்றான். நம்மள்ட்ட வந்து என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன்றான். நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன்றான். நாமளா தேடி போய் சொன்னாலும் செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஆகவே நம்மை புறக்கணிக்கக்கூடிய கட்சிகளை, நம்மை புறக்கணிக்கக்கூடிய ஆட்சியாளர்களை, நம்மை புறக்கணிக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு எதிராக, நம்மை புறக்கணிக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக நாம் அணிதிரள வேண்டிய அவசியம் இருக்கிறது. மயிலே மயிலேனா இறங்கு போடுனா போடாது. மயிலே என்னைக்காக்கு மயிலிறகு நமக்கு வேணும், நல்லா நீவிக்கணும், நல்ல சுகமான காத்து வரணும்னா மயிலை மிரட்டி போய் பிடிச்சி ஒரு காலை அமுக்கிட்டு இன்னொரு கையால ஒரு கழுத்தை பிடிச்சுக்கிட்டு இன்னொரு கையால மயிலிறக பிடுங்கணும். இல்லைன்னா மயிலிறக நமக்கு கிடைக்காது. அது மாதிரி இந்த அதிகாரிகள் தெரிந்து மயிலே மயிலே இறங்கு போடலாம் போட மாட்டான். இப்ப இங்க பல பேர் டெலிபாபு சொன்னார் பாருங்க, சர்டிபிகேட் வேணும்னா காத்திருக்கும் போராட்டம், பட்டா வேணும்னா ஆர்டிஓ ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ் முற்றுகை, இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஊருக்கு மின்சாரம் வேணும்னா பிடிஓ ஆபீஸ்ல முற்றுகை, இப்படி நடத்தி 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 தான் ஒண்ணு ஒண்ணு வாங்கி இருக்கிறமே தவிர எவனும் நம்ம வீட்டு வாசலுக்கு வந்து இந்த பட்டா வச்சுக்க, இந்த சான்றிதழ் வச்சுக்க, இந்த கரண்ட் கனெக்ஷன், இந்த ரேஷன் கார்டு அப்படின்னு ஒரு அதிகாரியாவது கொடுத்தான்னு சொல்லுங்க. தமிழ்நாடு பூரா ஒருத்த கூட செஞ்சதில்லை. இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? நம்மை தமிழ்நாடு அரசாங்கம், நம்மை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் புறக்கணிக்கிறது 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 என்பதை ஒவ்வொரு ஆதிவாசியுடைய வீடுகளிலும் நாம் சொல்ல வேண்டும். நம்மை புறக்கணிக்கக்கூடிய இந்த சக்திகளுக்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்று திரண்டு எங்களை புறக்கணித்தால் உங்களை இந்த தெருவிலே அலுவலகத்திலே நடமாட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கிற முறையில் தமிழ்நாடு முழுவதும் கிளர்ந்தள வேண்டும். இல்லைன்னா செய்ய மாட்டேன். அழுத புள்ளதான் பால் குடிக்கும். புள்ள அழாம இருந்தா எந்த தாய்மாராலும் கூப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிற புள்ளைய இந்த ஒரு கொஞ்சம் பால் குடிச்சுக்கொண்டு யாராவது கொடுக்குறாங்களா? புள்ள அழுதாலுடைய நல்லா தூங்கிட்டோம், அடுத்த வேலையை பார்ப்போம், நல்லா தூங்கிட்டோம், அடுத்த வேலையை பார்ப்போம் என்றுதான் தாய்மார்கள் இருப்பாரு. தவிர அழுத புள்ளதான் பால் குடிக்கும். நாம அழுலனா, நாம குரல் கொடுக்கலனா, நாம போராடலனா நம்ம தேடி எதுவும் வராது என்பதுதான் கடந்த 25 காலமாக தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்துக்கு கிடைத்திருக்கிற அனுபவம், உங்களுக்கு கிடைத்திருக்கிற அனுபவம். ஆகவே நம்முடைய கோரிக்கைகளுக்காக, நம்முடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக, நம்முடைய சட்டப்படியான உரிமைகளை பெறுவதற்காக போராடுவோம் 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 என்று கூறி நம்முடைய சங்கத்தை உருவாக்கிய அருமை தலைவர் பாசாஜார் அவர்களுடைய மகள் ஜமீலா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஜமீலாவுடைய மகள் பேத்தர்ல பேத்தி, பாசாஜாருடைய பேத்தி அவர்கள் 3rd தலைமுறை இங்கே வந்திருக்கிறது. இப்படி வாழையடி வாழையாக பரம்பரை பரம்பரையாக நம்முடைய குடும்பங்கள் செங்கோடியுடைய குடும்பங்கள் என்கிற முறையில் வலுவான அமைப்பை கட்டுவோம் என்று கூறி பாசாஜார் அவர்களுடைய மகளுக்கு நம்முடைய அருமை தலைவர் பிருந்தாகார் அவர்கள் பிருந்தாகாரத்தவர்கள் அவர்களை கௌரவிப்பார்கள் என்று தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.